பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியில இருந்து இந்த வாரம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத நடிகர் அர்ணவ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு செகண்ட் எலிமினேஷனா இருக்காரு. அதை பத்தி இப்போ அவரே ரொம்ப எமோஷனலா ஒரு சில விஷயங்கள் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அதுல அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்த்துடலாம். விஜய் டிவில பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சி மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஸ்டார்ட் ஆகி முதல் வாரமே பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்து ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோட அபிஷியல் ஃபர்ஸ்ட் எலிமினேஷனா நடிகர் ரவீந்தர் அவர்கள் தான் எலிமினேட் ஆனாரு. ஆனா அது ஒரு அன்பேரான எவிக்ஷன், அவரை விட மோசமான கண்டெஸ்டன்ட் எல்லாம் உள்ள இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில இப்போ இந்த வாரத்தோட செகண்ட் எலிமினேஷனா நடிகர் அர்ணவ் அவர்கள் இப்ப எலிமினேட் ஆயிருக்காரு. இது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டும்தான் உருவாக்கி இருக்கு. இன்னும் சொல்ல போனா இவருதான் இந்த சீசனோட ஸ்டார்ட் கண்டெஸ்டன்டா இருப்பாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இப்ப செகண்ட் வீக்கே எலிமினேட் ஆயிட்டாரு. இது தொடர்ந்து இப்ப அவரு என்ன சொல்லிருக்காருன்னா, நான் பிக் பாஸ் வாய்ப்புக்காக கிட்டத்தட்ட 5 வருஷம் காத்துட்டு இருந்தேன், ஒரு வழியா இப்போதான் கிடைச்சது. ஆனா அந்த வாய்ப்பு இவ்வளவு சீக்கிரமா கையை விட்டு போகும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. பல எதிர்பார்ப்போட தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனேன், அது ஒண்ணு கூட நடக்காம வெளியே வந்தது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஒரு ஏமாற்றத்தை என்னால ஏத்துக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா நான் இன்னும் என்னோட கேம ஸ்டார்ட் கூட பண்ணல, அதுக்குள்ள இப்படி எலிமினேட் பண்ணிட்டாங்க. என்னை விட மோசமான பல கண்டெஸ்டன்ட் உள்ள இருக்காங்க, ஆனா நான் எலிமினேட் ஆவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பல பேர் ரிசல்ட்ட மாத்திட்டாங்க, வேற ஒருத்தரை காப்பாத்த என்ன அனுப்பிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வர்றீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த தோல்வியிலிருந்து நான் எப்படி மீண்டு வர போறேன்னு தெரியல. இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ண என் ரசிகர்களுக்கு ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு ப்ராஜெக்ட்ல என்டர்டைன் பண்ற அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் அர்ணவ் எலிமினேட் ஆனதை பத்தியும் அவர் சொல்லியிருந்த இந்த விஷயத்த பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு 360 சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.